ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அது சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடக்காமலே போய்விடும். அது எப்படி நடக்கிறது என்றுதான் இந்த கதையின் விளக்கம். அமீரக குறும்பட விழாவில் எங்களையும் சேர்த்து கொண்ட நல்ல உள்ளங்களுக்கு தலை வணங்கி நன்றி சொல்கிறோம். வணக்கம். கிளைம் ஏன் இப்போ கால் பண்ணுறாரு? ஹலோ சார். சதீஷ், உங்கள் கம்பெனியில் மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், ஒர்க் பண்ணாங்க, ஆனால் இப்போ இங்கே இல்லையே. ஓ அப்படியா, சரி ஓகே. அவரோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? ஓகே சார், சென்ட் பண்ணுறேன். ஓகே. போடா, ஒரு வீடியோ கேமரா வாங்க, பணம் சேர்த்தாச்சு. வீடியோ எடுக்கிறாங்களா? வீடியோ நீ வேணா பாரு, அடுத்த மாதம் கேமரா வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் இருக்குடா. சொல்றது ஈஸி, செஞ்சு பாரு. தெரியும் பாரு, அடுத்த மாசம் கேமரா வாங்குறேன், மணிரத்னம் சார் படத்துல வைக்கிற மாதிரி அதே ஸ்கிரீன் வைக்கிறேன். மணிரத்னம் சார் தெரியாம பாத்துக்கடா. அதை விடுங்க, ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டாங்க. இப்பெல்லாம் யார் திறமைய பாக்குறாங்க? இங்க இருந்து வரல பாக்குறாங்க. நீ கிரிக்கெட் விளையாடல? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க துபாய் கிரிக்கெட் டீம்லதான் இருக்கான், நான் வந்துட்டு பேசுறேன், நாளைக்கு நீங்க அவனை பாரு. மணி, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. மணி, நமக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு, அது வந்து எம்டி ரெக்கமெண்ட் பண்ணது, ரொம்ப அர்ஜென்ட். ஸோ இதை 1 வீக்கில் முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே ஓகே சார், பண்ணிடலாம். அது அகில் தானே, வேலைக்கு வராமல் ஸ்டூடியோ முன்னாடி என்ன பண்ணுறான்? சார், ரூம் வரட்டும், என்னன்னு கேட்கலாம். ஹாய் மச்சான், நான் கிரிக்கெட் கிளப்பில் செலக்ட் ஆகிட்டேன்டா, கிட்டு கொண்டு வர சொல்கிறாங்க, பணம் தான் 2500 போட்டு ஒரு 40 தரேன். சாரி மச்சான், என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, நான் இப்போ தான் வீட்டுக்கு எல்லாம் அனுப்புனேன், வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பாரு. சரி ஓகே மச்சி. ஏய், கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகியா? சூப்பர்டா, சொல்லவே இல்லை. ஆமாண்டா, கிட்டுக்கு தான் என்ன பண்ண போகலாம்னு தெரியல. என்ன மச்சான், கேமரா வாங்க, அமௌண்ட் செஞ்சிருச்சா? உண்டியில் உடைக்கிற? இல்லைடா, ஸ்டாலின் கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகிட்டான், தெரியுமா? ஏய் சூப்பர்டா, சொல்லவே இல்லை. ஆமாடா, இப்போ தான் யார்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருந்தான், கிட்டு வாங்க கூட காசு இல்லைன்னு யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு என்ன, நீ உண்டியில் உடைக்கிற? எனக்கு தான் கேமரா வாங்க போதுமான அளவு காசு இன்னும் சேரலை. இந்த காசு அவனுக்காவது யூஸ் ஆகட்டும், கேமரா வேணா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், ஏதாவது யூஸ் ஆகட்டுமே. சூப்பர்டா. வாடா கே, நீ வேலைக்கு வராம ஸ்டுடியோக்கு நின்னு இருந்த, என்னாச்சு? அல்பம் சாங் விஷயமா போயிருந்தேன், அதுதான் வர முடியல. என்ன சாங் கேட்டாங்களா? எங்க கேட்க, நாளைக்கு வா, நாளைக்கு வந்து 4 மாசத்தை ஓட்டிட்டாங்க. சரி விட்டுடா, இதை விட நல்ல வாய்ப்பா கிடைக்கும், தொடர்ந்து முயற்சி பண்ணு. ஓகே, முயற்சி விட்டுடாத. ஏய் மணி, இங்க போறேன், இது பாரு, இப்படி நடக்குமா என்ன? என்னடா, ஓ நம்ம அமெரிக்க குறும்பட விழாவா? அதுக்குதான் கொஞ்சம் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மணி, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? இன்னும் ரெடி ஆகல, ஒரு 2 டேஸ் டைம் ஆகும் சார். எம்டி ரெக்கமெண்ட் பண்ண ப்ராஜெக்ட் மணியை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மணி, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி முடிக்கலனாக்கா உங்களோட வேலை கூட போயிடும், ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா, சீக்கிரம் பண்ணி கொடுக்குற மாதிரி பாருங்க. என்னாச்சு? அதுவா, இல்லை ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாங்கல்ல, அதை முடிக்காமல் இந்த வேலையை பார்த்தேன், இப்போ என் வேலையே போயிடும் போல. எல்லாம் நேரம் ஐசா.
இன்னைக்கு ப்ராஜெக்ட் எடுத்துறோம் சார். இல்லமணி, நீங்க ப்ராஜெக்ட் கொண்டு வர வேண்டாம், நான் அகிலத்த சொல்லிட்டேன், அவர் கொண்டு வந்துருவாரு. நீங்க இனிமே வந்து ஆபீஸ் வரான்னு சொல்லிட்டாங்க மணி. ஹலோ மணி, மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு, ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்து வர சொன்னாரு. எங்க வச்சிருக்கீங்க? என் டிராவலருக்கு எடுத்துட்டு போ. மேனேஜர் கால் பண்ணிருந்தாரு, ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்து வர சொன்னாரு. எங்க வச்சிருக்கீங்க? Oh my God. டைம் ஆச்சு, இன்டர்வியூ ஆச்சும் போவோம். ஏய் மச்சான், மேட்ச்ல வின் பண்ணிட்டேன்டா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் 3000 கிராம்ஸ்டா. சூப்பர்டா, அப்ப நைட் பார்ட்டி தான். பேசாம அவனுக்கு கேமரா வாங்கி கொடுத்துடலாமா? இந்த காசு அவனுக்காவது யூஸ் ஆகட்டும், கேமரா வேணா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். மச்சான் லாஸ்ட்டா ஏன் ஆசையும் நிறைவேறிச்சு, அவடெல்லாம் வாங்கிட்டேன். வழக்கம் போலதான் ரெசியூம் வாங்கி வச்சு கால் பண்ணுறது எழுப்பிட்டாங்க. சரி, இதை வச்சுக்க, நான் போயிட்டு ப்ரெஸ்ஸாக போயிட்டேன். சட்டா வருட்டி கால் பண்ணீங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஆ, உங்க மேனேஜர் கிட்ட தான் நம்பர் வாங்குனேன். என்னோட ப்ராஜெக்ட் நீங்க தான பண்ணீங்க? ஆமா சார், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆ, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்புறம் மணி, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா என்னோட ஆபீஸ் வர முடியுமா? ஓகே சார், கண்டிப்பா. ஓகே சார். எஸ், சார் எனக்கு கால் பண்ணீங்க. அந்த மணி. ஆ மணி, வாங்க டைரக்டர், எப்படி இருக்கீங்க? டைரக்டர் என்ன சார் சொல்றீங்க? ஸ்டோரி ஃபைல் உங்களோட தானே சார்? இந்த ஸ்டோரியனால தான் சார் உங்க ப்ராஜெக்ட் லேட் ஆச்சு, என் வேலையும் போச்சு. ஓ அப்படியா, சரி விடுங்க. சின்னதாக எதையாவது எழுந்தாதான் லைஃப்ல பெருசா எதையாவது அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் உங்க ஸ்டோரியை ஃபுல்லா படிச்சு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. எப்போ எடுக்க போறீங்க படம்? ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஈவெண்ட்காக ரெடி பண்ணேன் சார், பட் ஃபைல் மிஸ் ஆனதுனால கலந்துக்க முடியல. ஓகே மணி, அப்போ ஒன்று பண்ணுங்க, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் போயிட்டு அவரை பாருங்க. அப்புறம் மணி, உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் நம்ம கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மணி, விதை யார் வேணால் போடலாம், ஆனா அது மண்ணிலேயே அழிஞ்சு போறதும் மரமா வளர்ந்து நிக்கிறதும் அவன் கையில தான் இருக்கு. கண்ட கனவுகள் பெரியது, நான் மறைத்தாலும் என்ன கனாலியாது, வறுமைகள் என்னை சூழ்ந்தது, இருந்து தன்னம்பிக்கை என்னை தட்டி எழுப்புது.
கண்ட கனவுகள் பெரியது, நான் மறித்தாலும் எந்த கணாலியாது. வறுமைகள் என்னை சூழ்ந்தது, இருந்து தன்னம்பிக்கை என்னை தட்டி எழுப்புது. காத்திருந்த நீண்ட நேரம் வரும் வரை இருள் மறைந்து ஒளி பிறந்தது என் மனசிறை. கடல் வள்ளியில் கலை கப்பல் ஒதுங்கிய கரை, நான் வாய்ப்புகள் தேடி அலைந்தேன் பல முறை. காத்திருந்த நீண்ட நேரம் வரும் வரை இருள் மறைந்து ஒளி பிறந்தது என் மனசிறை. கடல் வள்ளியில் கலை கப்பல் ஒதுங்கிய கரை, நான் வாய்ப்புகள் தேடி அலைந்தேன் பல முறை. நான் கடந்து வந்த பாதைகளில் கல்கள் தன்னம்பிக்கை கொடுத்தது என் தாயின் சொற்கள். தகுதி பார்த்து பழகுவது சில கண்கள் என்னை கைதட்டி பாராட்டியது. அன்பு கரங்கள் வருங்கால சந்ததிக்கு வழிவிடு, நல்ல திறமைகளுக்கு என்றும் இடம் கொடு. கண்ணீரோடு கவலைகள் மறந்துடு, நண்ப கனவுகளை அடைய போராடு. தலை குனிந்த இடத்து தலை நிமிர வேண்டும், சிலர் சிரித்த இடத்து உன்னை காட்ட வேண்டும். பல தடைகள் உடைத்து படி தாண்ட வேண்டும், உன் கனவை வெல்ல கடும் முயற்சி வேண்டும். மைல் கால் மாற்றம் ஒன்றே மாறாதது, உன் கனவுகளுக்காக நீ போராட வேண்டும். ஓகே.